Hi students, welcome to MSDMX, class 10, chapter 5, exercise 5.1, oral sum. Find the value of k. If the area of a quadrilateral is 28 square units, whose vertices are? அப்படி 4 point கொடுத்திருப்பாங்க. Minus 4, minus 2, minus 3 k, 3, minus 2, மற்றும் 2, 3. ஆகியவற்றை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகுகள் எனில் K in Maripai Kanga. Nama yenna kandupurikum sona. K in Maripai Kanga. That is find the value of K. Idanama kandupurikuno. Yenna kuturkanga brina. Area of your quadrilateral. That is narkar thurde. Parapu kurtutanga. Irvatete, sadra lagal. Irvatete square units kurtute. K adamaripu. Ipa number gonde. Graph uporanura vasella. Area of the quadrilateral கண்டுபிடிக்கணும்னா தான் graph போடணும் இது வந்து area of the quadrilateral கொடுத்துட்டு k ஓட மதிப்பு கேக்குறதனால graph no need இன்னொன்னு உங்களுக்கு ஐடியா சொல்லி தரறேன் இந்த மூணு பாயிண்ட் graphல குறிக்கலாம் இது வந்து இந்த kங்கிறது unknown value தானே சோ இது வந்து graphல குறிக்க முடியாது சோ அத வச்சும் நமக்கு வந்து இந்த graph தேவை இல்லேனு ஒரு முடிவு கோரலாம் அடுத்து இந்த நாலு பாயிண்ட எழுதிக்கிறேன் area of the quadrilateral நாற்கரத்தின் பரப்பு And the formula is used யூஸ் the area of the quadrilateral. And the formula is equal 1 by 2. XY is equal to 4. Minus half is equal to XY. This is the numbers. 1, 2, 3, 4. That is 4 points. Then, 1, 2, 3, 4. This is 1, 2, 3, 2, 3, 3, 4. 4. 4. 4 and 1. Now, number 1 2 2 3 2 3 3 4 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 1 4 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 Square bracket put wrong. Put it in the null point again up and wrong or say it wrong. Minus null minus rende at the minus moon k at the moon minus rende moon minus rende last point rende moon null point L. Mudsa the cup in the first 2 point last layer minus null. Minus 2. Close பண்ணிக்கங்க square bracket. இப்ப arrow mark போடுறோம் crossல போட்டுக்குறோம் arrow mark மேல இருந்து கீழ நோக்கி அதே மாதிரி கீழ இருந்து மேல் நோக்கி arrow mark போட்டுக்குறோம் போட்டுட்டு இந்த arrow mark போட்ட நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கணும் இப்ப இந்த 28 left side இருக்க நான் ரெண்டையும் இடத்தை மாத்திக்கிறேன் சோ இந்த 28 right side ல எழுதிக்கலாம் ரெண்டையும் இடத்தை மாத்தும் போது சிம்பிளா மாறாது இத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டு இந்த 28 லாஸ்ட்ல ஈக்குவல் போட்டு போட்டுக்குவோம் இப்ப இந்த 1/2 அப்படியே எழுதிட்டு வருவோம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கங்க இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளை பெருக்கணும் மைனஸையும் பிளஸையும் பெருக்கினா மைனஸ் 4 கேயும் பெருக்கினா 4 கே அடுத்து மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா பிளஸ் 32 6 அடுத்து இந்த பிளஸையும் பிளஸையும் பெருக்கினா Plus 3, 9, plus 9. அடுத்து plus ஐயும் minus ஐயும் பெருக்கினா minus 2 2 4. இத ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கங்க. Minus னு போட்டுக்கங்க. பிராக்கெட்டை ஓபன் பண்ணிக்கங்க. அப்ப என்ன பண்ணு? கீழ இருந்து மேல பெருக்கணுமா? இப்ப minus ஐயும் பெருக்கினா plus 2 3 6. அடுத்து இது plus ஐயும் பெருக்கினா plus 3 ஐயும் கேயும் பெருக்கினா 3 k அடுத்து minus ஐயும் plus ஐயும் பெருக்கினா minus 2 2 4 இது plus ஐயும் minus ஐயும் பெருக்கினா minus 3 4
பன்னெண்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த 28 நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் போட்டு இந்த இடத்துல 28 போட்டுக்கிறேன். இங்கே முன்னாடி 1/2க்கு முன்னாடி ஈக்குவல் போடக்கூடாது, ஏன்னா இங்கே ஈக்குவல் வரும்போது இந்த இடத்துல என்ன போடக்கூடாது, ஈக்குவல் போடக்கூடாது. அடுத்தது 1/2, இதெல்லாம் இதில் வந்து எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். இதில் கே இருக்குது, ஸோ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேறு எதுலேயுமே கே இல்லை, இதை அப்படியே வச்சுக்கணும். இப்போ இது இது மூணும் தானே நம்பர்ஸில் இருக்குது, இப்போ இதில் இது எது சேம் சிம்பிள்னு படுத்துவோம். இப்போ இந்த -4kஐ அப்படியே எழுதிக்கிறோம். இதில் வந்து இது ரெண்டு சேம் சிம்பிள், இது வேறு. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணணுமா, அப்போ 9 6 கூட்டினா 15 பெரிய நம்பர் சைனு, அப்போ ப்ளஸ் 15 இந்த -4 அப்படியே வச்சுக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் இதில் வந்து இதில் மட்டும்தான் கே இருக்குது, இதில் எல்லாம் எதுலேயுமே இல்லை. ஸோ அப்போ அந்த கே உள்ள டேர்ம் என்ன பண்ணுறோம், அப்படியே வச்சுக்கிறோம். 3kஐ அப்படியே வச்சுக்கிறோம். இது மூணுலேயுமே எது சேம் சிம்பிள்னு பாருங்கள், இது ரெண்டும் சேம் சிம்பிள், இந்த 6 வந்து வேறு சிம்பிள் ப்ளஸ்ஸு. அப்போ இதை அப்படியே வச்சுக்குவோம், ப்ளஸ் 6 அப்படியே வச்சுக்குவோம். இது ரெண்டு சேம் சிம்பிளாக கூட்டிக்குவோம். 12 4 கூட்டினா 16 பெரிய நம்பர் சைனு, -16. ஆண்டர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க. எந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஈக்குவல் 28. அடுத்தது 1/2. இப்போ இதில் கே இருக்குது, இது ரெண்டுலேயுமே கிடையாது. அப்போ இந்த கே உள்ள டேர்ம் என்ன பண்ணுறோம், அப்படியே போட்டுக்குவோம். -4k. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாம், நம்பர்ஸ் தானே. இப்போ ரெண்டு வெவ்வேறு சிம்பிள், வெவ்வேறு சிம்பிளாக இருந்தால் என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ 15 4 கழித்தோம்னா என்ன வரும், 11. என்ன 11, ப்ளஸ் 11. இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்குவோம். மைனஸ் இதில் கே இருக்குது, இது ரெண்டுலேயுமே கிடையாது. ஸோ அந்த கே உள்ள டேர்மை என்ன பண்ணுறோம், அப்படியே வச்சுக்குவோம். 3kஐ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாம், சுருக்கலாம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், வெவ்வேறு சிம்பிளாக இருந்தால் கழிக்கணுமா. 16 6 கழித்தோம்னா 10 பெரிய நம்பர் சைனு மைனஸ்ஸு. அப்போ -10 ஈக்குவல் இந்த 28. அடுத்தது 1/2. இப்போ இது ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ் சிம்பிள், ப்ளஸ்ஸு மைனஸ் சிம்பிள் மாதிரி இருந்தால் கழிக்கணும், ஆனால் இது ரெண்டையும் கழிக்க முடியாது, ஏன்னா இதில் கே இருக்குது, இதில் கே இல்லை. சரி, இந்த ப்ராக்கெட்டில் வருவோம். இது ப்ளஸ்ஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மாறி இருந்ததுன்னு சொன்னால் கழிக்கணும், ஆனால் இது ரெண்டையும் கழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதில் கே இருக்குது, இதில் கே இல்லை. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன தான் பண்ணணும்னா, இந்த ப்ராக்கெட் ரெண்டையும் ரிமூவ் பண்ணுவோம். அப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம்னா முன்னாடி என்ன சிம்பிள்னு பாருங்கள், இங்கே ப்ளஸ்ஸாக ப்ளஸ்ஸாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம். -4k ப்ளஸ் 11. இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள்னு பாருங்கள், மைனஸ்ஸு. ப்ளஸ்ஸாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம், மைனஸாக இருந்தால் இந்த மைனஸ் உள்ள பெருக்கணும். இப்போ இந்த மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும், -3k. இந்த மைனஸையும் மைனஸையும் பெருக்கணும், ப்ளஸ்ஸு 10 வரும், ஈக்குவல் டு 28. அடுத்தது 1/2. இப்போ இதில் எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்கள், இதில் கே இருக்குது, இதில் கே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாம், சுருக்கலாம். இது ரெண்டும் நம்பர்ஸு, அப்போ இது ரெண்டையும் சுருக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இது ரெண்டும் சேம் சிம்பிளா, இப்போ சேம் சிம்பிளாக இருந்தால் கூட்டணும். இப்போ 4 இதில் ஒரு 3, 7 கேன்னு வரும், பெரிய நம்பரு இது தானே, 4k தானே பெரிய நம்பர். அப்போ -7k இது ரெண்டும் நம்பர்ஸில் இருக்குது. அப்போ இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு, சேம் சிம்பிள். அப்போ கூட்டினோம்னா 21 பெரிய நம்பர் சைனு ப்ளஸ் 21 ஈக்குவல் இந்த 28. அடுத்தது இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா இதில் கே இருக்குது, இதில் கே இல்லை. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொன்றும் செஞ்சுட்டே வருவோம். இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறதுன்னா, ஏன்னா இது ரெண்டையும் கழிக்க முடியாது, அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டை இப்படி கிராஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன, ஒன்று தானே இருக்கும், அந்த ஒன்றை உள்ளுறப்ப இருக்கனால இதே டேர்ம் தான் வரும். -7k ப்ளஸ் 21 ஈக்குவல் இந்த ரெண்டையும் 28 குறுக்க பெருக்கனா என்ன வரும், 56. இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த ப்ளஸ் 21 இது லெஃப்டில் இருக்க ரைட்டில் கொண்டு போகிறோம், ஏன்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா கேயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும்தான் வச்சுக்கிட்டு பாக்கி தேவையில்லாதெல்லாம் நம்ம ரைட் சைடு கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் 21 அந்த பக்கம் கொண்டு போவோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், -7k ஈக்குவல்
56 இடம் மாறுறத லாஸ்ட்ல எழுதிக்குவோம். இந்த பிளஸ் 21 ரைட் சைடு போச்சுன்னா என்ன வரும், சிம்பிள் மாறி போகும், மைனஸ் 21. இப்போ மைனஸ் 7 ஈக்குவல் 56 21 கழிக்கணுமா, எப்போட்டு காமிக்கிறோமா, 56 21 கழிச்சோம்னா 6 1 கழிச்சோம்னா 5, 5 2 கழிச்சோம்னா 3, என்ன வரும், 35. பெரிய நம்பர் சைன் 56 தானே பெரிய நம்பர், ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 35. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கே தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கேயை மட்டும் வச்சுக்கிட்டு எது தேவையில்லையோ அதை ரைட் சைடு கொண்டு போகிறோம். இப்போ இல்லை நம்மளுக்கு வந்து மைனஸ் 7 தேவையில்லை, அப்போ ரைட் சைடு போச்சுன்னா இந்த மைனஸ் 7 கேக்கும் நடுப்புற என்ன அடையாளம் இருக்குது, ப்ளஸ் அடையும் சாரி பெருக்கல் அடையாளம் இருக்குது. பெருக்கல் அடையாளத்தில் இருந்தால் வகுத்தல் அடையாளத்தில் வரும். அப்போ கே ஈக்குவல் 35 பை இந்த மைனஸ் 7 எதில் வரும், வகுத்தலில் வரும். இப்போ கே ஈக்குவல் 35 7 வகுத்தோம்னா ஐஏல் 35, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 5 தான் கேயோட மதிப்பு.